விஜய் ஆண்டனி மற்றும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிக்கும் கொலைகாரன் ஜூன் 5 முதல். இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். ஒரு பேய வச்சே நம்மளால படம் எடுக்க முடியாது. இது என்ன காஞ்சனாவா என்ன? 1, 2, 3 தமிழ்நாட்டு ஆடியன்ஸ் வந்து ஒரு படம் நல்லா இல்லைன்னா அது நல்லா இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுறாங்க. என்ன கேட்ட பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்லுவேன்னா எஞ்சிக்கே பாருங்க. ஏன்னா இப்போ செல்வராகவனை விட்டுட்டு நீங்க ராஜமௌலியை தலையில தூக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் செல்வராகவன் ஒரு இயக்குனரை நீங்க இழந்துருவீங்க. தேவி பார்ட் 1 பார்க்கும் போது இது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, பார்ட் 1 வந்துட்டு தமன்னாக்கு பேய் பிடிக்கும், இதில் வந்துட்டு இவருக்கு பேய் பிடிக்குது. ரெண்டு பேய் பிடிக்கும், அந்த ரெண்டு பேய்க்கும் அவங்களுக்கு உள்ள ஸ்டோரி என்ன அதை வந்துட்டு ஸ்டோரியாக காமிக்காமல் இவங்களுக்குள்ளேயே சும்மா வாய் வார்த்தையிலே கதையாக சொல்லி அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. ஆனால் எதிர்பார்த்தாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது, த்ரில்லிங்கே கிடையாது, சுத்தமாக த்ரில்லிங்கே கிடையாது. நீங்கள் வந்துட்டு இந்த ஹாரர் அப்படி இப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது மேக்ஸ் நீங்கள் எதிர்பார்த்ததை சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுவுமே கிடையாது. இல்லை ஒர்க் அவுட்னா கொஞ்சம் ஸ்டோரி பேசா கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் காமெடி மியூசிக்லாம் அவ்வளோவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது, பாட்டெலாம் எதுவுமே கேட்குற மாதிரியே கிடையாது. விஷுவல் ஓகே. பிரபுதேவா ஆக்டிங், தமன் ஆக்டிங் நல்லாயிருக்கு. ப்ரோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு கமர்ஷியல் படம், ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறது சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து பெருசாக பேய் படம் வந்து பயம் வருமா அப்படிலாம் கேட்டால் இல்லை, ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் வந்து பிரபுதேவா ஆக்டிங் அப்படி போல் வந்து கலக்கிட்டார். ஸோ மற்றபடி வந்து ஓவரலாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம். அவங்க வந்து ஆக்சுவலி நார்மலான ரோல் தான், பெருசாக இல்லை, பட் ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் கொடுத்த ரோலும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு படத்தில் த்ரூ அவுட்டாக கேரி பண்ணிட்டு போகிற மியூசிக் நல்லாயிருக்கு. ஸோ ஸ்பெஷலி பிரபுதோட ஆக்டிங் சூப்பராக இருக்கு. நல்லா எதிர்பார்த்து ஒன்று வந்தேன். நான் சரி எஞ்சிக்கே அளவுக்கு பண்ணுவாங்க, அதாவது தேவி ஃபஸ்ட் பார்ட் வந்து நல்ல ஒரு ஹிட் ஃபிலிம், ஏன்னா பேயை காட்டாமலே பேயை வந்து கொடுத்த ஒரு படம். அது இந்த படத்துலையும் கண்டினியூ ஆகும்னு எதிர்பார்த்தோம், அது கண்டினியூ ஆகலை. அந்த அளவுக்கு படம் வந்து ஒர்த்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். சாம் வந்து என்ன எவ்வளோ என்ன மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் எனக்கு தெரியல. விக்ரம் மேதா மாதிரி ஒரு படம் மியூசிக் பண்ணிவிட்டு கண்டினியூட்டாக திரும்பி ஒரு 7-8 படம் அவர் திரும்ப பார்க்கணும். ஏன்னா அவர் பண்ண எல்லா படத்தோட மியூசிக்குமே சரியில்லை. இந்த படத்தில் ஒரு சாங் கூட உருப்படியாகவே இல்லை. பிஜிஎம் நல்லாயிருக்கு, அது தேவியை தான் இமிடேட் பண்ணுது. ஸோ +2 போட்டு ரெண்டு பேயை காட்டி ஒரு பேயை வச்சே நம்மளால் படம் எடுக்க முடியாது. இது என்ன காஞ்சனாவா என்ன? 1, 2, 3 ஸோ ஆனால் அந்த அளவுக்கு படம் எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து இல்லைன்னு தான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு ஆடியன்ஸ் இது எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரில. ஏன்னா தமிழ்நாட்டு ஆடியன்ஸ் வந்து ஒரு படம் நல்லா இல்லைன்னா அது நல்லா இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுறாங்க. என்ன கேட்டால் பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்லுவேன்னா எஞ்சிக்கே பாருங்க. ஏன்னா இப்போ செல்வராகவனை விட்டுட்டு நீங்கள் ராஜமௌலியை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் செல்வராகவன் ஒரு இயக்குனரை நீங்கள் இழந்துருவீங்க. ஸோ எஞ்சிக்கே பாருங்க, அதுதான் நான் பெட்டர்னு சொல்லுவேன். இதை அதை ஒப்பிட்டு அந்த படம் நல்லா இல்லை தேவி போகலான்னு நினச்சி வந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, அடுத்த வாரம் கொலைகாரன் தான் பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு. டோன்ட் கிவ் 1 ரூபி மோர்.